வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தியா முழுவதும் இதுவரை 94 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. விரைவில் இது 100 கோடியை எட்ட உள்ளது. இந்த மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தின் வெற்றிக்கு காரணமான அனைவருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி தட்டுப்பாட்டிற்கு 4 விதமான காரணங்களை கூறியுள்ள மத்திய அரசு வெகு விரைவில் நிலைமை சீராகும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று நடந்த இறுதிக்கட்ட உள்ளாட்சி தேர்தலில் 78.47% ஓட்டுகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை 12ஆம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் இன்று 5வது மெகா தடுப்பூசி முகாம் 30,000 மையங்களில் நடந்தது. சென்னையில் 2 இடங்களில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் விவசாயிகள் மீது கார் ஏற்றப்பட்டு 8 பேர் பலியான விவகாரத்தில் 12 மணி நேர விசாரணைக்கு பிறகு மத்திய அமைச்சர் மகன் ஆசிஸ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கர்நாடக மாநிலத்தில் நடந்த தசரா பண்டிகை விழாவின் போது பட்டாசு மற்றும் மேல சத்தங்களால் மிரண்ட ஒரு யானை அங்குமிங்கும் ஓடியது. இதனால் பக்தர்கள் ஓட்டம் பிடித்தனர். பின்னர் பாகனின் திறமையால் யானை கட்டுப்படுத்தப்பட்டதால் அசம்பாவித சம்பவம் ஏதும் நடக்கவில்லை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடதென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்றும் ஆய்வு மையம் தகவல். சிசிடிவி இல்லாத அரசு மருத்துவமனைகளில் விரைவில் கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குழந்தை கடத்தலை தடுக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் IAS மற்றும் IPS பதவிகளுக்கான UPSC தேர்வு இன்று நடைபெற்றது. அமெரிக்காவில் கிரீன் கார்டு வழங்கும் பணி விரிவுபடுத்தப்படும் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். லெபனான் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடே இருளில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவில் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க படகை ஈரான் விரட்டி அடித்தது. ஜார்ஜியா நாட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து 5 மாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டம் ஆனது. ஆனாலும் இடிபாடுகளில் சிக்கிய ஒரு குழந்தை அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டுள்ளது. எல்லை பிரச்சனை தொடர்பாக இந்திய சீனா அதிகாரிகள் இன்று 13வது சுற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அப்பொழுது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. IPL 1வது தகுதி சுற்று போட்டியில் இன்று சென்னை டெல்லி அணிகள் மோதுகின்றன. இறுதிப் போட்டிக்கு நுழைய இரு அணிகளும் பலப்பரீட்சையில் குதிக்கின்றன. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி. வணக்கம்.